மினசன் கொனிச்சுவா, வெல்கம் டு அடிப்படை அதிரடி ஜாப்பனீஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹிராகானாவின் டாக்கு ஆன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த 5 எழுத்துக்கள் 6 10 வரை. ஜ, ஜி, ஜு, ஜே, சோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எழுத்துக்கள் அதிலிருந்து துவங்கக்கூடிய வார்த்தைகள். இது ஜாப்பனீஸ் கல்ச்சரோடவும் இந்த நாட்டோடவும் ரொம்பவும் ஒற்றி போனது. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கம்பத்தை குதாசா. ஆறாவது எழுத்து ஜா. ஜா, ஜாபுதோன், ஜா பு தோ, ஜாபுதோன். ஜாப்பனீஸ் வீடுகள் பழங்கால வீடுகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா தத்தாமி தரை கொண்டதாக இருக்கும். தத்தாமி தரை அப்படின்றது நம்ம ஊரில் எப்படி பாய் பயன்படுத்துகிறோமோ அதே போல் ஜாப்பனீஸ் வீடுகள் இந்த பாய்களை வச்சே தரைகள் பண்ணியிருப்பாங்க. அந்த தரைகளின் பெயர் தத்தாமி தரை. அது மேலே பொதுவாக சேர்ஸ் டேபிள்ஸ்லாம் வைக்க முடியாது. அதனால் இந்த ஜபுதோன் அப்படின்ற குஷன் பயன்படுத்துவாங்க. ஜாப்பனீஸ் கல்ச்சரில் பொதுவாக எல்லாருமே தரையில் உட்காந்து தான் பழகுவாங்க. அப்படி உட்காரும்போது இந்த குஷனை ஒரு சேராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த குஷன்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ வர மாடர்ன் ஹவுசஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு ரூமாவது இந்த தத்தாமி ஃப்ளோர் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஜாபுதோன் என் வீட்லேயே ஒரு 15-20 வச்சுருக்கிறேன். ஏழாவது எழுத்து ஜி. ஜி, ஜிஷன், ஜி, ஷி, ஜிஷன். ஜிஷன் அப்படின்றது ஜப்பானுக்கே உரிய பிரச்சனை. நிலநடுக்கம், எர்த்குவேக். இங்கே வாரத்தில் அப்படி இல்லைன்னா 2 ஒரு தடவை அது கண்டிப்பாக இந்த நிலநடுக்கத்தை அனுபவிப்பீங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு ஆட்டம் காட்டும். அதனுடைய பெயர் ஜிஷன். ஜிஷன் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். இதற்கும் ஜிஷன், ஜி, ஷி, என். ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஜிஷன் இல்லை அப்படின்னா ஜிஷன் வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். எட்டாவது எழுத்து ஜு. ஜு, ஜுகென், ஜு, கி, என், ஜுகென். ஜுகென் அப்படின்றது பழங்காலத்தில் நிஞ்சாக்கள் இருந்தாங்க ஜப்பானில். அந்த நிஞ்சாக்கள் தங்களுடைய தலையை ஒரு வகையான துணியில் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த தலப்பாவின் பெயர் ஜுகென். அதுக்கப்புறமா அவ்வளோவா யாரும் பயன்படுத்தினது இல்லைங்க. ஆனால் 2011 பெரிய ஒரு ஜிஷன் வந்தது. அந்த ஜிஷனுக்கு அப்புறமா இந்த ஜுகினை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பிள்ளைங்களுக்கு இது இருக்கும், ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் ஜிஷன் வருதோ, எப்போல்லாம் அவங்களுக்கு அந்த வார்னிங் வருதோ, அந்த நேரத்தில் இந்த ஜுகினை தலையில் மாட்டிக்கிட்டு வெளியில் எஸ்கேப் ஆகணும், தப்பித்து ஓட வேண்டும். இந்த ஜுகின், இப்போ இருக்கிற ஜுகின் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஒரு சேஃப்டிக்காக பண்ணியிருக்கிற ஜுகின். அது நல்ல திக்காக குஷன்ஸ் வச்சு, பேடிங் வச்சு, ஒரு ப்ரொடெக்டிவ் கவராக யூஸ் பண்ணுறவங்க இப்போ. அதனுடைய பெயர் ஜுகென். 9வது எழுத்து ஜே. ஜே, ஜென், ஜே, ஜென். ஜென் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை. சமஸ்கிருதத்தில் தியானான்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த தியானாவை தமிழில் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தியானான்ற வார்த்தையை சைனீஸ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சானா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த சானா அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஒரு பகுதி எடுத்து ஜாப்பனீஸ் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த சான் அப்படின்றது தான் ஜென் அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. சைனாவில் தான்
ஆரம்பித்தது. அங்கேருந்து இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஜென் ஸ்கூல் ஜப்பான்லேயும் உண்டு. அந்த ஸ்கூலோட மெயின் ஃபோக்கஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மெடிடேஷன், தியானம், மெடிடேஷன் அண்ட் யோகா. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் இல்லை, அது ஒரு பொதுவான தியானமும் யோகாவும் சொல்லி கொடுக்குற ஒரு வகையான பள்ளி ஜென். ஜென் அப்படின்ற வார்த்தை ரொம்பவும் புத்திசம், இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஜென் மியூசிக் இருக்குது, ஜென் புத்திசம் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் இன்டர்நெட்டில் நீங்களே தேடி பாருங்கள். 10வது எழுத்து ஜோ, ஜோரி, ஜோ ஊரி, ஜோரி. ஜோரி அப்படின்றது ஜாப்பனீஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான செருப்பு, 100% நேச்சுரலாக செய்யப்பட்ட செருப்பு. இந்த அறுவடை காலம்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற அந்த புல் வகைகளை பயன்படுத்தி செருப்பு செஞ்சு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த செருப்பின் பெயர் ஜோரி. அதை இப்போவும் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர். ஆனால் அதை வீட்டு உள்ளே பயன்படுத்துகிற ஒரு பொருளாக பயன்படுத்துவாங்க, இன்டோர் ஸ்லிப்பர். நானும் ஒரு 4 வச்சுருக்கிறேன்.